எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு அறத்துப்பாலில் அஞ்சாவது அதிகாரமாக இருக்கக்கூடிய இல் வாழ்க்கை, அதை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். வாங்க காணொலிக்குள்ள போகலாம். What is your aim in life? How do I tell you? இல் வாழ்க்கை. இந்த அதிகாரத்தில் திருவள்ளுவர் இல்லத்தில் வாழக்கூடிய கணவன் மனைவி சேர்ந்து வாழ்றாங்கல்ல ஒரு வாழ்க்கை, அப்படிப்பட்ட வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து வாழ்ற ஒரு குடும்பஸ்தன் எப்படி இருக்கணும் அப்படிங்கறத தான் இந்த அதிகாரத்துல சொல்லியிருப்பாங்க. இல் வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை. மனைவியோட சேர்ந்து வாழ்ற அந்த குடும்ப வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிற ஒரு குடும்பஸ்தர் மூணு பேருக்கு ரொம்பவே உதவியா இருப்பாராம். அந்த மூணு பேர் யார் யார் தெரியுமா? அவரை சுத்தி இருக்கிற உறவினர்கள், நண்பர்கள், ஏழை எளியவர்கள், இந்த மூணு பேருக்குமே மிகப்பெரிய உதவியா உறுதுணையா இருக்கிறது அந்த குடும்பஸ்தரா தான் இருப்பாரு. துறந்தார்க்கும் துவாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல் வாழ்வான் என்பான் துணை. போன குரல்லையே மூணு விதமானவங்களுக்கு அவர் உதவியா இருப்பார்னு சொல்லியாச்சு. இந்த குரல்ல மேலும் மூணு பேரை சொல்றாங்க. முதல்ல அதுல வர்றது உறவிகள் தாங்க. இல் வாழ்க்கை வேணவே வேணான்னு ஐம்புலன்களையும் அடக்கி ஆள்ற வலிமையோட துறவரத்தை தேர்ந்தெடுத்த அந்த துறவிகளுக்கு உதவியா இருக்கிறதும் ஒரு குடும்பஸ்தர் தான். இரண்டாவதா சொல்றது பசி. பசித்திருக்கிற யாரா வேணாலும் இருக்கட்டும், பசி அப்படின்னு ஒருத்தவங்க போனாங்க அப்படின்னா துறவிகளால கூட அவங்களுக்கு உதவி செய்ய முடியுமான்னு தெரியும். ஆனா இல் வாழ்க்கையை தேர்ந்தெடுத்த ஒரு குடும்பஸ்தனால அவங்களுக்கு உதவி செய்ய முடியும். மூணாவது இடத்துல இருக்கிறவங்க நிலைகட்டு போனவர்கள். தங்களுக்கு யாருமே இல்லைன்னு திக்கு திசை தெரியாம திணறி நிக்கிறவங்களுக்கு கூட ஒரு குடும்பஸ்தர் தான் உறுதுணையா இருப்பாராம். தென்புலத்தார் தெய்வம் விருந்தொக்கல் தான் என்றாங்கு ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை. இத்தனை பேருக்கும் உதவிகரமா இருக்கிற அந்த குடும்பஸ்தர் அவருக்கும் சில ஆசைகள் இருக்கும். தனக்கு இந்த விஷயங்கள்லாம் வேணும்னு நினைச்சிருக்கலாம், சில விஷயங்களை அவர் செய்யணும்னு நினைக்கலாம். ஆனா அது எல்லாத்தையுமே அவர் எப்ப தெரியுமா செஞ்சுக்க முடியும்? முதல்ல மூதாதையர்கள் இருப்பாங்க இல்லையா, வயசானவங்க, அவங்கள பூஜிக்கணுமா. ரெண்டாவதா கடவுளை வழிபடணும். மூணாவதா வீட்டுக்கு வந்த விருந்தாளிகளுக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் செஞ்சு கொடுக்கணும். அதுக்கப்புறமா அவரோட குடும்பத்துல இருக்கிறவங்களோட தேவைகள் எல்லாத்தையும் பூர்த்தி செய்யணும். அத்தனை விஷயங்களையும் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா மட்டும்தான் ஒரு குடும்பஸ்தர் அவருக்கான தேவைகள் என்னன்றதை யோசிக்கவே முடியுமா. இந்த வரிசையில தான் அவருக்கான தேவைகள் அவர் தீர்த்துக்க முடியுங்கிறது திருவள்ளுவரோட கருத்து. பலியன்றி பாத்தூன் உடை தாயின் வாழ்க்கை வலி என்றல் எஞ்ஞான்றும் இல். இத்தனை பேருக்கும் உதவி செய்யணும், இவங்க எல்லாரோட ஆசையும் தீர்த்து வைக்கணும். இதுக்கெல்லாம் அப்புறம்தான் எனக்கான ஆசைகள்னு இருக்கா, நான் பாவம் இல்லையா, எனக்கான ஆசைகளை நான் நிறைவேற்றிக்கவே முடியாதான்னு கேள்வியும் குழப்பம் கலந்து அப்பாவியா இருக்கிற குடும்பஸ்தர்களுக்கு திருவள்ளுவரே இன்னொரு கருத்தையும் சொல்லியிருக்க. இதெல்லாம் நம்ம யோசிப்போன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்குமோ என்னமோ. அதனாலயே தினசரி உங்களால பண்ண முடியாம போகலாம். எப்போதுமே நம்ம எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் சரி, இவ்வளோ பேருக்கும் பண்ணி முடிச்சுட்டு தான் அப்படின்னு கடுப்பாகும் இல்லையா, அப்போ உங்ககிட்ட என்ன இருக்கோ, உங்கள்ட்ட ஒரு பொருளாகவோ உணவாகவோ இருக்கலாம், அதை மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொடுத்துட்டு நீங்களும் அனுபவிச்சுக்கோங்கன்னு சொல்றாரு. எல்லாருக்கும் கொடுத்துட்டு அவங்களையும் சந்தோஷப்படுத்திடுங்க, உங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டு நீங்களும் சந்தோஷமா இருந்துருங்க, அது ஒண்ணும் தப்பில்ல, அதுவே குடும்ப வாழ்க்கைக்கு போதுமான ஒரு விஷயம் தான் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அன்பும் மரணம் உடைத்தாயின் இல் வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இன்னமும் சுருக்கமா நெத்தி போட்டுல அடிச்ச மாதிரி ரத்ன சுருக்கமா சொல்லணும்னா என்ன வேணாலும் செய்யுங்க, செய்யறதுல அன்பும் தர்மமும் நிறைஞ்சிருக்கணும். சில சமயங்கள்ல அன்பின் மிகுதியால தவறு செய்யக்கூடும், அதனாலதான் அன்பையும் தர்மத்தையும் இணைச்சு சொல்லியிருக்கா. இந்த ரெண்டு விஷயத்தையும் கலந்து ஒரு இல் வாழ்க்கையை நடத்தி வந்தீங்கன்னா அது உங்களுக்கும் நல்லது உலகத்துக்கும் நல்லதுன்னு சொல்றாரு. அறத்தாற்றின் இல் வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்றின் போவை பெறுவது எவன். உறவரம் போறது பெரிய விஷயம்னு சொல்லுவாங்கல்ல, இந்த இல் வாழ்க்கையெல்லாம் வேணான்னு ஐம்புலன்களையும் அடக்கி ஆள்ற வலிமையோட போவாங்க. ஆனா எந்த ஒரு தவறும் செய்யாம தர்ம நெறியோட மனைவியோடையும் மக்களோடையும் இல் வாழ்க்கையை நடத்துறாங்கல்ல, அவங்க துறவரத்துக்கு போய் தான் நன்மை அடையணும்னு எந்த ஒரு அவசியமுமே கிடையாது. இயல்பினான் இல் வாழ்க்கை வாழ்பவன் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலை.
அவங்க ஏற்கனவே ஒரு மிகப்பெரிய இடத்துல தான் இருக்காங்கன்னு சொல்றாங்க. ஆற்றின் ஒழுக்கி அறநிலுக்கா இல்வாழ்க்கை, நோர்பாரின் நோன்மை உடைத்து. அதேபடி துறவரத்துக்கு போறவங்களோட இவங்க சிறந்தவங்கன்னு கேட்டீங்கன்னா பதில் இருக்கு. துறவரம் எதுக்காக போறாங்க? ஒரு எடுத்துக்காட்டுக்கு நம்ம புத்தரையே எடுத்துக்கோங்க. எதுக்காக துறவரம் போனாரு? இந்த உலக வாழ்க்கையை பார்த்து இவ்வளவுதானா இந்த உலக வாழ்க்கை, இதுக்கா இவ்வளவு போராட்டம்னு தன்னோட மனைவி, குழந்தை, அரச பதவி எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு துறவரம் போயிட்டாரு. ஆனா மனைவி மக்களோட சேர்ந்து வாழ்றவங்க எவ்வளவு பொறுப்புகள் இருந்தாலும் அந்த பொறுப்புகளை தட்டி கழிக்காம எவ்வளவு சகிப்புத்தன்மையோட இருக்க முடியுமோ அத்தனையும் சகிச்சுக்கிட்டு அவங்களோட இணைஞ்சு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த பொறுப்புகள் எனக்கு வேணான்னு விலகி போன துறவிகள் ஒரு பக்கம், அந்த பொறுப்பையும் எடுத்து சகிப்புத்தன்மையோட வாழ்ந்துட்டு இருக்க இல்லத்தரசர்கள் ஒரு பக்கம். இவங்க ரெண்டு பேர்ல யார் சிறந்தவர்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த குடும்பஸ்தர்கள் அப்படிங்கறத தான் திருவள்ளுவர் சொல்றாரு. அதனாலதான் துறவிகளை விடவும் இந்த குடும்ப தலைவர்கள் சிறந்தவர்கள். அரணெனப்பட்டதே இல்வாழ்க்கை, அஃதும் பிறன் பழிப்பதில் ஆயின் நன்று. மனுஷங்களுக்கு தர்மம்னு சொல்லப்படுறதே இல்வாழ்க்கை தான். அதுக்காக துறவரம் போறவங்களை வந்து நம்ம தாழ்வா நினைச்சிடக்கூடாது. எந்த ஒரு விஷயத்திலுமே நிறையும் இருக்கும் குறையும் இருக்கும். அந்த வகையில குடும்ப பொறுப்பை விட்டு விலகி அவங்க துறவரத்துக்கு போனாலும் அவங்களோட வாழ்க்கை சுலபமானதா அமைஞ்சிடாது. ஐம்புலன்களையும் அடக்கி ஆள்ற பக்குவமும் வலிமையும் அவங்க கிட்ட இருக்கு. அப்படிப்பட்ட துறவிகளை நம்ம தாழ்வா பேச வேண்டாம்னு திருவள்ளுவர் சொல்றாரு. ஏன் அப்படி சொல்றார்னா, இல்வாழ்க்கை நடத்துறது என்னதான் தர்மமா இருந்தாலும் அதையும் தர்ம வழியில யாரும் குற்றம் சாற்ற முடியாத ஒரு நிலையில நம்ம வாழ்ந்து காட்டணும்னு சொல்றாங்க. அப்படி இருக்கிறப்ப நாம துறவரம் போறவங்களை ஒரு துச்சமான நிலையில நினைச்சிட்டோம் அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய தவறு. அதனாலதான் திருவள்ளுவர் அவங்களோட பெருமையும் புரிஞ்சுக்கிட்டு அவங்களையும் மதிச்சு ஒரு சிறந்த இல்வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுங்கன்னு சொல்றாரு. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். கடைசி குரலுக்கு வந்தாச்சு. துறவரம் போறதுக்கான முக்கியமான நோக்கமே பிறவா நிலைய அடையிறதுக்கு தான். போதுண்டா இந்த வாழ்க்கை, வாழ்ந்தாதானே கஷ்டப்படுறதுக்கு, இந்த வாழ்க்கையே போதும், இதோட நான் முடிச்சுக்கிறேன்ட்டு இந்த வீடு பேருங்கிற விஷயத்த அடைஞ்சி இறைவனடி சேர்றதுக்காக தான் அந்த வீடு பேருங்கிற விஷயத்தையே மேற்கொள்வாங்க. ஆனா சாதாரணமா மக்கள் வாழ்ற ஒரு குடும்ப வாழ்க்கைய சிறந்த முறையில நம்ம வாழ்ந்துட்டோம்னா அவங்க அடையிற அந்த தெய்வத்தோட திருவடிய இந்த குடும்பஸ்தராலையும் அடைய முடியும்னு சொல்றாங்க. அதுக்காக நம்ம தனியா துறவரம் எல்லாம் போக வேணும். தர்ம வழியில குடும்ப வாழ்க்கைய நடத்தினாலே போதும்னு சொல்லி இந்த அதிகாரத்தை முடிச்சு வைக்கிறாரு. அறத்துப்பாலோட அடுத்த அதிகாரம் அதிகாரம் என் 6 வாழ்க்கை துணை நலம். ஒரு மனைவி எப்படி இருக்கணும் அப்படிங்கறத பத்தி திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அத அடுத்த செவ்வாய்க்கிழமை சொல்ல நான் வந்துகிட்டே இருக்கேன். மறக்காம நீங்களும் வந்துருங்க. டாடா.